மா நீங்கலாமா மத்தவங்கலாம் சொல்லி பாருங்க இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லி பாருங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அந்த வார்த்தை அந்த எழுத்த வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க இது கரெக்ட் இந்த ஆ அடுத்து என்னது என்னது இப்போ ஆ சொல்லு சொல்லு இப்போ அடுத்து இது என்னது இம் ஆ வெரி குட் ஆ அடுத்து ஆ இது மூணு சொல்லி இது ரெண்டு சொல்லி ஓகே இக்கு இங்கு குட் ஃபாஜன் குட் 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 ட்ரை ஃபாஜன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு சோ பதினெட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் என்னவாகும் இந்த உயிர் எழுத்துக்கள் ஆஹா ஈ படிச்சோம் இல்லையா அந்த இதுவும் இந்த மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இருக்கு தெரியுமா அதுவும் சேர்ந்ததுதான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை போன வாட்டி கேட்டேன் யாரையோ யாரோ இங்கிலீஷ்ல யாரையாவது கேட்போம் இப்ப உயிர்ம எழுத்துக்கள் மொத்தம் அத்தியா உயிர்ம எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உமாஸ்ரீ சொன்னீங்களா குட் குட் 216 இந்த வாட்டி கரெக்டா சொல்லிட்டீங்களே எல்லாரும் எப்படி சூப்பர் குட் குட் சில்ட்ரன் அடுத்து இந்த உயிர்ம எழுத்துக்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன வரிசை பார்க்க போறோம் ஆல்ரெடி கா ங ச ஞ த ந த ந ப மா மா வரைக்கும் பாத்துட்டோம் எவ்வளவு பாத்துருக்கோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் 10 வரிசையே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் காங்க சாஞ்சா டா நா தா நா பா மா வரைக்கும் இது வரைக்கும் நீங்க கிளியரா இருக்கீங்களா உங்களுக்கு எழுத தெரியும் ஆனா ஏதாவது நான் ஒரு எழுத்து சொன்னேன்னா அந்த எழுத்து உங்களுக்கு இப்ப கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் போக போக அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப வந்து யா வரிசை பார்க்க போறோம் பயிற்சி எண் 15 யா வரிசை கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் தெரியுதா இருக்கா இந்த யா வரிசைக்கு முன்னாடி மேல டேட் போட்டுக்கோங்க இன்னைக்கு டேட் என்னவோ அந்த டேட்டை போட்டு இன்னைக்கு என்ன டேட்டு 10/8/2020 அப்படின்னு டேட் போட்டுக்கோங்க இன்னைக்கு டேட்டை போட்டுட்டு நம்ம அது கீழே இருக்கிற எழுத ஆரம்பிக்கலாம் எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க சந்திரலேகா பேஜ் நம்பர் 10 பக்கம் 10 பயிற்சி எண் 15 பேஜ் நம்பர் 10ல இருக்கும் பயிற்சி எண் 15-16 உயிர்மை எழுத்துக்களை எழுதுக எடுத்துட்டியா எடுத்துட்டியா சந்திரா எல்லாரும் எடுத்துட்டீங்களா எனக்கு மேம்க்கு ஒரு எஸ் சொல்லுங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க ரெடியா இருக்கீங்கண்ணா ஏன்னா இது நம்ம பண்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கோ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம ஓரல் செஷன்லாம் வச்சுக்கலாம் சரியா ஓகே ஆல்ரெடி யா வந்து குடுத்திருக்காங்க அங்கே குடுத்திருக்காங்களா ஈ கூட்டல் ஆ யா ஈ கூட்டல் ஆனா என்ன வரும்
யா, நீங்க இந்த ஓசையை இது கூடயே வந்து இந்த இந்த சொல்லும் போது என்ன ஓசை வருதோ அதே தான் எழுதணும். ஈ கூட்டல் ஆ யா. யா எப்படி போடணும்? நம்ம யா போட்டு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டா அது யா. ஈ கூட்டல் ஆ யா, ஈ கூட்டல் ஆ யா. யா யா இப்ப எப்படி சொல்றோம் ஆ ஆ அப்படின்றோம் இல்லையா, அது மாதிரி ஈ கூட்டல் ஆ யா, ஈ கூட்டல் ஆ யா. அடுத்து ஈ கூட்டல் ஈ. ஈ என்ன இதுவும் ஈன்றீங்க, ஈன்றீங்க, ஈனா எப்படி எழுதணும் இதை பாருங்க, இதுவும் ஈ தான் சொல்லுவோம். ஈ இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த ஈயை கண்டுபிடிங்க பாப்போம். இங்க இந்த புக்ல ஈ ஒரு வார்த்தை இருக்கு, இந்த ஈ இந்த பயிற்சி எண்ல இந்த நான் எழுதியிருக்க ஈ வந்து இருக்கு, கண்டுபிடிச்சு சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். இந்த பயிற்சி எண்ணு மேல மேல எது தெரியலப்பா? பண்ணல யார் இது சொல்லுங்க, என்ன தெரியல? நிதீஷ். நிதீஷா? ஆமா. நிதீஷ் என்ன தெரியலப்பா, போன இது ஈ கூட்டல் ஆ பண்ணலையா நீங்க? எதுன்னு சொல்லுங்க மேம் சொல்றேன். யா யா ஈல இருக்கோம் இப்ப நம்ம, சரியா? இந்த ஈ வந்து இந்த பயிற்சி எண்ல இருக்குன்னு அந்த ஈயை சர்க்கிள் பண்ண சொன்னேன். இதுக்கும் நம்ம ஓசை வந்து ஈ தான் வரும், இதுக்கும் ஈ தான் வரும், அதுக்காக சொன்னேன் மேம். ஓகேவா? ஈ கூட்டல் ஈ கூட்டல் ஈ என்ன, அதே யா போட்டு மேலே எழுத்து ஒரு சுழிக்கணும். ஈ இத இன்னும் அழகா எப்படி எழுதலாம்? ஈ யா யா ஈ ஈ கூட்டல் ஈ ஈ. இதுக்கும் ஓசை வந்து ஈ, இதே ஈ சவுண்ட் தான் கேக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இது வேற ஈ. பயிற்சி, பயிற்சின்னு எழுதும் போது பா ஈ இர் சி பயிற்சி என் அப்படின்னு எழுதணும் இல்ல? அப்ப அந்த அங்க என்ன ஈ யூஸ் பண்றோம், இந்த ஈ யூஸ் பண்ணுவோமா? உயிரெழுத்து யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மெய்ய உயிர் மெய் எழுத்து ஈ, இந்த ஈ தான் யூஸ் பண்ணிருக்கோம். தெரியுதா? கண்டுபிடிக்க பாப்போம், கண்டுபிடிச்சிங்களா நீங்க யாராவது? சோ இந்த பயிற்சி ஈ கூட்டல் ஈ ஈ. அடுத்து ஈ கூட்டல் உ யு. யு யா போட்டு கீழே இருக்கணும் இப்படி. யு ஈ கூட்டல் உ யு. ஜேடன், ஜேடன், ஈ கூட்டல் ஊ என்ன வரும்? யூ. ஈ கூட்டல் ஊ யு ஊன்றோம்ல அது மாதிரி யு யு. குட் ஜேடன். அதே மாதிரி யூ போட்டு கீழே வந்து இப்படி சுழிக்கணும். மேல போட்டீங்கல்ல அதே மாதிரி போட்டு கீழே சுழிக்கணும். யு ஈ கூட்டல் உ யு ஈ கூட்டல் உ யு. ஈ கூட்டல் ஏ ஏ ஏ ஏ. ஏ எப்படி எழுதுவீங்க? ஒத்த கொம்பு போட்டு யா போட்டா அது ஏ. ஈ கூட்டல் ஏ என்ன? ஏ. அது எப்படி எழுதுவீங்க? ரெட்டை கொம்பு போட்டு யா போட்டா ஏ. ஈ கூட்டல் ஏ ஏ. ஈ கூட்டல் ஏ ஏ. யா யா ஈ ஈ
ஈ கூட்டல் ஏ ஏ ஈ கூட்டல் ஏ ஏ அடுத்து ஈ கூட்டல் ஐ ஐ ஈ கூட்டல் ஐ யை 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 ஈ கூட்டல் ஓ யோ யோ ஒத்த கொம்பு போட்டு யா போட்டு ஒரு துணைக்கால் போடணும் யோ ஈ கூட்டல் ஓ யோ ரெட்டை கொம்பு போட்டு யா போட்டு துணைக்கால் போட்டா யோ 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 ஈ கூட்டல் ஓ யோ ஈ கூட்டல் ஓ யோ சஞ்சய் சஞ்சய் சரி சந்திரலேகா சஞ்சய் இத படிங்க பாப்போம் ஈ கூட்டல் ஓ சொல்லுங்க என்னது யோ ஆ இது குட் வெரி குட் சஞ்சய் ஈ கூட்டல் ஓ யோ ஈ கூட்டல் ஓ யோ வெரி குட் குட் சஞ்சய் நிதீஷ் ஈ கூட்டல் அவு என்ன வரும் வெயிட் பண்ணவா சரி யாரையாவது கேட்கலாம் யாராவது சீக்கிரமா முடிச்சிருப்பீங்களே யார் முடிச்சிருக்கீங்க யவ் கரெக்ட் ஈ கூட்டல் அவு அவு என்ன யவ் யவ் சரி நான் அது வரேன் சரியா இந்த யவ் வரைக்கும் பண்ணுங்க இப்ப யா வரிசை தான் எழுதிருக்கோம் யா வரிசை யாராவது எனக்கு சொல்றீங்களா பாப்பமா ரிஃபாயாவ கேக்கலாம் ஒரு வாட்டி ரிஃபாயா இந்த யா வரிசை சொல்லு கரெக்ட் சொல்லு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு தனியா சொல்லட்டும் அவ ட்ரை பண்ணிட்டோம் அப்புறமா நான் அவ கேக்குறேன் குட் ரிஃபாயா கரெக்டா தான் சொன்னேன் ஏன் அவ்வளவு வாட்டி அம்மாவை கேட்க வைக்கிற சொல்ல சொல்லி நீ தான் கரெக்டா சொல்றியே கொஞ்சம் பயந்துட்டியா நீனு சரி ரிஃபாயா ஓகே குட் குட் ட்ரை ரிஃபாயா வெரி குட் அடுத்து போலாமா எல்லாரும் வெல்கம் டியர் அடுத்து எல்லாம் இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா யா வருஷம் முடிஞ்சிருச்சா இதுல நம்ம இப்ப கடினமான சொற்களை ஒரு வாட்டி பாத்துடலாம் கீழே இருக்கு அந்த சொற்களை ஸ்பிளிட் பண்ணி மேம் படிப்பேன் வார்த்தைய நான் வந்து ஒரு ஒரு எழுத்தா படிப்பேன் அந்த எழுத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா பென்சில்ல ஸ்பிளிட் பண்ணி நீங்களும் படிச்சு பாக்குறீங்க அதுக்காக தான் படிக்கிறது இந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு படிக்க கத்துக்கணும் நீங்க இப்ப கத்துக்கலன்னா எப்பயும் கத்துக்க முடியாது கத்துக்கோங்க கடின சொற்கள்னு கீழே இருக்கு பாருங்க
சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? வயல். என்னது இது? வயல். படிங்க. வா யா இல் வயல். யா வந்திருக்கா? வயல். கூடயே சேர்ந்து நீங்களும் படிங்க, அப்பதான் உங்களால இந்த எழுத்தெல்லாம் படிக்க முடியும். இது என்னது? வா. இது யா. இது இல். வா யா இல். வயல். கரெக்ட், வயல். இது என்னது? வயல்வெளி. நம்ம போவோமா கிராமத்து பக்கம் போனாதான் இப்பெல்லாம் வயல்வெளி பார்க்க முடியுது. இங்க சிட்டில பார்க்க முடியுதா? கிடையாது. எங்கேயாவது நீங்க அவுட் ஆஃப் சிட்டி போனீங்கன்னா பார்க்கலாம் இந்த சைட். ஆ சொல்லுடா. சரி தன்யஸ்ரீ, கால் மியூட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு கேட்காம போயிடும். நீங்க அன்மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாரும் காலை மியூட் பண்ணுங்க, நான் கூப்பிடுவேன் பேரு. ஆ குட். அடுத்து பயர். பயரு. 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 பயர். இது என்னது? இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரவுட் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா? நம்ம இதெல்லாம் இதெல்லாம் இருக்குமே, பச்சை பயிறு, இந்த கொண்டைக்கடலை, இது எல்லாமே எல்லாமே சேர்ந்தது பயிறு. பயரு. 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 வயல். எந்த லைன்ல இருக்கேன்? பா யாரு பயரு. பயரு சொல்லிட்டு கடினமான சொற்கள் சொல்லிட்டு இருக்கேன் மாம. யா வரிசையில? அடுத்து ஏன் உனக்கு ஸ்கிரீன் தெரியலையா மேம் டிஸ்பிளே பண்றது? அடுத்து இது என்னது? வயிறு. வா ஈரு. வா ஈ. நம்ம படிச்சோம்ல ஈ. இங்க போயிட்டு நம்ம இந்த ஈ யூஸ் பண்ண முடியுமா? இந்த ஈ போட முடியாதுல்ல, அதனால வா ஈரு. வயிறு. இது என்னது? கையேடு. கையேடு. நோட் பேட். நோட் பேட் புத்தகம். கையேடு கையிலே வச்சு போல அதுதான் கை. கை. இதோட ஓசை என்ன? கை ஏ டு. கையேடு. கையேடு. வயிறு. இந்த மாதிரி எழுத்துக்கள் சொற்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதோட வார்த்தைகளும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து கையெழுத்து. கையெழுத்து எல்லாருக்கும் தெரியுமே, ஹேண்ட் ரைட்டிங். எல்லாரும் எப்படி எழுதுறீங்க ஹேண்ட் ரைட்டிங்? கை ஏ ரூ இத்து. கையெழுத்து. கை. கையன்றது ஒரே வார்த்தை, ஒரே எழுத்து. கை ஏ ரூ இத்து. கையெழுத்து. சரி, நம்ம யாரையாவது கேப்போம். சித்தார்த். சித்தார்த். இது என்னது சொல்லு பாப்போம். மேம் அண்டர்லைன் பண்ணிருக்கிறது. கை. ஏ கையேடு. சொல்லு. இது என்னது? குட். குட் பா. இது என்னது? வயிறு. வயிறு. கையேடு. வயிறு. வெரி குட் சித்தார்த். அடுத்து தீரன். இது என்னது? கை. ரூ 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 இத்து. நீங்க இந்த இது என்னன்னு சொன்னா போதும், அதை ஸ்பிளிட் பண்ணி மேம் உனக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது என்னது? ஹேண்ட் ரைட்டிங்க்கு தமிழ்ல என்ன? கையெழுத்து. சொல்லு.
உன்னோட கை சொல்லுவாங்கல்ல, உன்னோட கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. கையெழுத்து அழகா எழுதுறியா? கையெழுத்துனா என்ன? ஹேண்ட் ரைட்டிங். கையெழுத்து சொல்லு. கையெழுத்து கையே. இப்ப நான் அதை ஸ்லிட் பண்ணி சொல்லவா மேம்? கை ஏ ரூ இத்து கையெழுத்து. கையெழுத்து அத சேர்த்து எழுதும் போது எழுத்து. குட் தீரன், குட் குட் ஜாப். நெக்ஸ்ட் ரா வரிச போலாமா? எல்லாரும் பென்சிலோட ரெடியா இருக்கீங்களா? அடுத்து இரு கூட்டல் ஆ ரா. அவங்களே ரா கொடுத்துருக்காங்களா? உங்க எல்லாருக்கும் ரா எழுத தெரியுமா? ரா ரொம்ப ஈஸி. ஸ்டாண்டிங் லைன், மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் திருப்பி ஒரு ஸ்டாண்டிங் லைன், கீழே இருக்கணும் ரா. இதா ரா? இரு கூட்டல் ஆ ரா. இரு கூட்டல் ஆ ரா. ரா எப்படி எழுதுவீங்க? அதே ரா போட்டு ஒரு துணைக்கால் போட்டோம்னா அது ரா. இரு கூட்டல் ஆ ரா. இரு கூட்டல் ஆ ரா. ரா 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 ஏதாவது வருமோ? ரா ராஜா. ஆமா, ராஜானா என்ன சொல்லுவோம்? ராஜா ரா அப்படி போட மாட்டோம், ரான்னு போடுவோம்ல, அதுக்கு இதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இரு கூட்டல் இ ரி. ரி எப்படி போடணும்? ரா போட்டுக்கோங்க, மேல ஒரு கோடு. இரு கூட்டல் இ ரி. ரி ரி சில இடத்துல இந்த ரி எப்படி தெரியுமா எழுதுவாங்க? இப்படி போட்டு மேல இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க ரீன்னு. ஏன் மேம் கீழே கோடு போடல அப்படி? இது இதுவும் இதுவும் ஒரே எழுத்தா அப்படின்னு கேட்டா இதுவும் இதுவும் ஒரே எழுத்து தான். இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும் போது சொல்றேன். இப்ப கடினமான சொற்கள் பார்ப்போம்ல, அப்ப சொல்றேன். இந்த ரீ நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வரி குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரீ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த ரீக்கு வந்து அவங்க கீழே இந்த மாதிரி இப்படி போட்டு கீழே இழுத்து இப்படி இழுத்துருக்கலாம் மாட்டாங்க. சாதாவா இப்படி போட்டு மேல இழுத்திருப்பாங்க ரி. சரிங்களா? இரு கூட்டல் இ ரி. ஓ, இங்க எல்லா எழுத்துமே இரு இப்படிதான் கொடுத்திருக்காங்களா? பரவாயில்ல. அப்ப நீங்க இப்படியே எழுதுங்க. இரு கூட்டல் ஆரா, இரு கூட்டல் ஆ ரா, இரு கூட்டல் இ ரி, இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் உ ரூ. ரூ எப்படி போடணும்? இப்படி போட்டுட்டு ரூ ரூ. இரு கூட்டல் உ ரூ. இரு கூட்டல் உ ரூ. இந்த ரூ நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். யாராவது இந்த ரூ ஏதாவது ஒரு எழுத்து கூட சொல்லுங்க பாப்போம். நம்ம இந்த ரூபாய், ரூபாய் நோட்டு அது மாதிரிலாம் எழுதுவோம் தெரியுமா? ரூ. சொல்லுமா? பருந்து ரூ யூஸ் பண்ணுவோம். கரெக்ட், இந்த ரூ யூஸ் பண்ணுவோம். சரிம்மா, சரி, குட் ஜெயரன். இரு கூட்டல் உ ரூ. இரு கூட்டல் உ ரூ. ஈஸியா? இரு கூட்டல் உ ரூ. இரு கூட்டல் உ ரூ. இரு கூட்டல் ஏ. ஏ எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு ரா போட்டா ரே.
இரு கூட்டல் ஏ. ரெட்ட கொம்பு போட்டு ரா போட்டா ரே. இரு கூட்டல் ஏ ரே. இரு கூட்டல் ஏ ரே. ஜானிதா. எஸ் மேம். இத படிச்சு காமி பாப்போம். இரு இரு கூட்டல் இரு இரு கூட்டல் இரு கூட்டல் ஏ ரே. ஆ அடுத்து இரு கூட்டல் குட். இரு கூட்டல் ஏ ரே. இரு கூட்டல் ஏ ரே. குட் ஜுவானிதா. அடுத்து இரு கூட்டல் ஐ ரை. ஓ சந்திரலேகா பினிஷே பண்ணிட்டீங்களா? குட் சந்திரா. இரு கூட்டல் ரை ஐ ரை. இப்ப நான் உன்னை கேப்பேன், இப்ப பாரு இது என்ன, இது என்ன எழுத்து சொல்லு. சரி ஜானியா, குட். இந்த கடின சொற்களை எழுதி பாரு. அப்ப நோட் எடுத்து இந்த கடினமான சொற்கள் இருக்குல்ல, அதை எழுதி பாருங்க. முடிச்சிட்டீங்கன்னா அதை எழுதி பாருங்க. ஏன்னா அது மாதிரி எழுத்துக்கள் எழுதி பார்க்கும் போதுதான் தமிழ் லெட்டர்ஸ். இப்ப எப்படி இங்கிலீஷ்ல நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களோ அது மாதிரி. வெரி குட். இரு கூட்டல் ஐ ரை ரை. இரு கூட்டல் ஓ ரோ. ரோ எப்படி போடுவீங்க? ஒத்த கொம்பு போட்டு ரா போட்டு துணைக்கால் போட்டா ரோ. இரு கூட்டல் ஓ. குட். ரோ. இரு கூட்டல் ஓ ரோ. இரு கூட்டல் ஓ ரோ. சரிம்மா, கால் மியூட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு கேட்காதுல்ல. இரு கூட்டல் ஆவ் ராவ் 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 ராவ். ஜோஷித். ஜோஷித், இந்த ரா வரிசை சொல்லுங்க பாப்போம். இப்ப எழுதிருப்பீங்களா ஃபுல்லா? சொல்லுங்க. கரெக்ட் தான். இல்ல ஃபுல்லா சொல்லுங்க. ரா ரா. ஆ இது கரெக்ட். ரவ் ஃபுல்லா சொல்லுங்க. திருப்பியும் சொல்லுங்க. ஏதோ ஒன்னு விட்டீங்க நீங்க. கரெக்ட். ராதா ரீரி ரூரு ரே ரே ரை ரோ ரோ ராவ். கரெக்ட். குட் குட் ஜோஷித். அடுத்து இதுல கடினமான சொற்கள் பாக்கலாமா? இதுல நீங்க இப்ப இந்த சொற்களை பார்க்கும் போது அப்படியே இது வந்து ஸ்பிளிட் பண்ணி படிங்க. பி ர இம்பு. பிரம்பு. பிரம்புனா இந்த பாம்பு, பாம்பு ஸ்டிக்ல இருந்து எடுப்பாங்கல்ல குச்சி பிரம்பு, அதுலதான் வந்து சில பர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்வாங்க பிரம்பு. பிரம்புனா இந்த மூங்கில், மூங்கில் இதுல இருந்து எடுக்கிறது, பாம்புல இருந்து எடுக்கிறது பிரம்பு. ஏய் பிரம்பு, பிரம்பு குச்சி, குச்சி யூஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? நல்லா அடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அதுல நிறைய பர்னிச்சர் எல்லாம் கூட செய்வாங்க. சோ பிரம்பு. பி ர இம் பு. பிரம்பு பிரம்பு. இப்ப நான் எல்லாரையும் இது என்னென்ன இதுன்னு கேப்பேன், பிக்சர் கேப்பேன். பிக்சரை பார்த்து அதுக்கான வார்த்தையை கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்பேன். ஸ்பிளிட் பண்ணி சொல்லனாலும் அதுக்கான வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். இது என்னது? பருந்து. பா ரூ இந்து. பருந்து. பருந்து. பருந்துனா என்னது? ஈகிள். ஈகிள்னு சொல்லுவோம்ல, ஈகிளோட தமிழ்ல என்னது? பருந்து. பருந்து. அடுத்து இது என்னது? ஜீப்ரா.
சீப்ரானா தமிழ்ல என்னது? வரி குதிரை. அதுல வரி வரியா இருக்கா, கோடு கோடா இருக்கா? ஆஹ், குதிரை மாதிரி இருக்கா. அதனால நம்ம இதை வரி குதிரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கோடு கோடா இருக்கு, அது குதிரை மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அதனால இது வந்து வரி குதிரை. சீப்ரா, சீப்ராவோட தமிழ் இது என்ன? சீப்ரான்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. இது வந்து வரி குதிரை. வா, இங்க யூஸ் பண்றோம் பாருங்க, ரீ ரீ யூஸ் பண்ணுவா. இக் கு தி ரை, ரை யூஸ் பண்றோம் பாருங்க, ரை. இரு கூட்டல் ஐ ரை. வரி குதிரை, வரி குதிரை. கூடயே சொல்லுங்க, வா ரி இக் கு தி ரை, வரி குதிரை. அடுத்து இது என்ன? மருந்து. மா ரு இந்து. ஆ சொல்டா, மருந்து. ஆ கரெக்ட், மருந்து. மருந்து மருந்துனா என்னது? இந்த மாதிரி டேப்லெட்ஸ், டானிக். மா ரு இந்து, மருந்து. அடுத்து இது என்னது? சுவரொட்டி. சுவரொட்டினா என்னதுன்னா போஸ்டர்ஸ்மா. அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ரோட்ல எல்லாம் போனீங்கனாலோ இந்த மாதிரி பேனர்ஸ், போஸ்டர்ஸ் இதெல்லாம் அங்கங்க ஒட்டி இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு இன்வைட் பண்றதுக்கோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக போடுவாங்கல்ல. சுவர் ஒட்டி விளம்பரம் போடுவாங்கல்ல, அதுதான் சு வ ரோ இட்டி. இது இது என்னது? இது ஒரே வார்த்தை ரோ, இரு கூட்டல் ஓ ரோ. ஆ சுவர் ஒட்டி. ஆ இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோது. சுவர்ல ஒட்டி இருக்கனால சுவர் ஒட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவர்னா என்ன? வால், வால்ல எல்லாம் ஸ்டிக் பண்ணிருப்பாங்கல்ல, சுவர். சுவர் ஒட்டி, சுவர்ல ஒட்டி இருப்பாங்க. அது அப்படி சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவர் ஒட்டி. அப்படின்னா மறக்க மாட்டீங்க நீங்க, அதுக்காக நான் சொல்றேன், சுவர் ஒட்டி. அடுத்து முடிஞ்சுதா? இப்ப நான் ஒரு ரெண்டு பேரை கேக்குறேன், யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். சௌரேஷ், இது என்னது சொல்லு? இருக்கியா கால்ல சௌரேஷ்? சரி. ஹரிபிரசாத், ஹரி. இது என்னதுப்பா? மேம் சர்க்கிள் பண்ணிருக்கேன். பிரம்பு. ஆ இது பருந்து. கேட்க கூடாது, அம்மா கிட்ட கேட்க கூடாது, நீயே ட்ரை பண்ணும். பருந்து. குட் குட் ஹரி. அடுத்து யார கூப்பிடலாம்? பிருத்திகாவை கூப்பிடலாம். பிருத்திகா, இது என்னது சொல்லு பாப்போம்? கரெக்ட், வரி குதிரை. இது மருந்து. குட் பிரித்திகா, குட் ஜாப். அடுத்து யார கேக்கலாம்? வருணை கேக்கலாம். வருண் இருக்கியா? வருண், இது என்னது சொல்லு பாப்போம்? சொல்ல கேக்காது, யார்கிட்டயும் கேக்காது, நீயா ட்ரை பண்ணு. என்னப்பா? போஸ்ட். கேட்டுட்டதானே, சுவர் ஒட்டி. ஆ சுவர்ல இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி இருப்பாங்கல்ல, பாத்திருக்கியா நீ ரோட்ல? ரோட்லயோ இல்ல எங்கயாவது வால்ல எல்லாம் ஒட்டி இருப்பாங்களே. ஆ சுவர் ஒட்டி, இந்த விளம்பரத்துக்கு எல்லாம் சம்டைம் ஒட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, அது மாதிரிதான் சுவர் ஒட்டி. யூசா, வெரி குட் ஜென்சிக்கா. சரி, அடுத்து இப்ப நம்ம வந்து திருப்புதல் பண்ண போறோம். யாரெல்லாம் இப்ப கட கட கடன்னு என் கூட சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். செல்வராஜன், இது என்ன வரிசை சொல்லுங்க பாப்போம். இல்ல எதையும் விட்டீங்க, திருப்பி சொல்லுங்க. ஏ காய் காய்
हाँ को काउ गुड। हाँ गुड सेल्वराज है। शर्वेल शर्वेन हाँ इधर என்ன வருது சார் சொல்லுங்க பாபா। என்ன வருது சார் இது என்ன எழுத்து ங்கா ஷெர்வேன் இருக்கியா ங்கா ஆ காங்கா ரெண்டாவதுக்கு ங்கா ஆ ங்கா இந்த வருஷம் சொல்லுங்க பாப்போம் ஆ இது வந்து ங்கா ஓச வந்து மாறும் இது சொல்லும் போது பாத்தீங்கன்னா மூக்குல தான் சொல்லுவீங்க மூக்கால தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்ன போது அப்படிதான் வரும் ஓகேவா குட் குட் ஷெர்வின் திருநுவி இது என்ன வருச கரெக்ட் சா வருச சொல்லு பாப்பா சச்சா குட் அடுத்து யார கூப்பிடலாம் கனிஷ்கா கனிஷ்கா இது என்னது இது என்ன வருஷம் சொல் சொல்லுங்க சரி இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சர்க்கிள் பண்றேன் அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இது என்னது கண்டுபிடி பாப்போம் குட் குட் கனிஷ்கா குட் இப்ப நான் உங்களுக்கு இப்படி கேட்டு அப்படியும் கேட்டு மாத்தி மாத்தி கேட்க போறேன் குட் அடுத்து சபரேஷ் சபரேஷ் சொல்லுங்க குட் குட் நிதீஷ் சபரேஷ் இங்க பாரு இது என்னது சொல்லு மேம் எழுதி இருக்கல்ல இது என்னது சொல்லு பாபா இது என்னது சொல்லு சரி குட் சரி சரி இது என்ன சொல்லு பாப்போம் மேம் இங்க எழுதுறான்ல அது என்ன இங்க இங்க எழுதி இருக்கேன் இட்டு கூட்டால் ஆ டா குட் குட் சபரிஷ் குட் ஜாப் டன் வெரி குட் அடுத்து தாமினி தாமினி இருக்கியா தாமினி இல்லனா அன்விதா அன்விதா தாமினி இல்ல போல இன்னைக்கு அன்விதா இது என்ன வருஷம் சொல்லுங்க பாப்போம் ஃபாஸ்டா சொல்லுங்க ஆமா சீக்கிரமா முடிக்கணும் 11 ஆயிடுச்சுடா நானும் பாக்கல நிதீஷ் ஆனா நீ கரெக்டா இருக்க நிதீஷ் டைம் விஷயத்துல குட் 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 அன்விதா வெரி குட் நானா நீ நுனு நேனே நை நோனா அடுத்ததுல இருந்து நான் சொல்றேன் எல்லாரும் கேளுங்க தா இது தா வருச தா தா தி தி தூ தூ தே தே தை தோ தோ தாவ் தாத்தா தி தி தூ தூ தே தே தை தோ தோ தாவ் அடுத்து நா நானா நீ நுனு நேனே நை நோ நோ நவ் நானா நீ நுனு நேனே நை நோ நோ நவ் அடுத்து நம்ம பா வருஷ பார்த்தோம்
இது போன வாரம் பார்த்தோம். பாப்பா, பிப்பி, புப்பு, பேப்பே, பை, போப்போ, பாவ். அடுத்து மாவரிசை பார்த்தோம். மாமா, மிமி, மூமூ, மேமே, மை, மோமோ, மாவ். சோ இது வரைக்கும் நம்ம 10 வரிசை பார்த்திருக்கோம். இன்னைக்கு 11, 12 பார்த்தோம். யா வரிசையும் ரா வரிசையும். யா யா, இ, யூ யூ, ஏ, ஐ, யோ யோ, யாவ். ரா ரா, ரீ ரீ, ரூ ரூ, ரே ரே, ரை, ரோ ரோ, ரவ். சோ நம்ம இதை பார்த்த எழுத்துக்கள்லாம் வந்து நம்ம நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க.